கோமதி நாயகம் கிரியேஷன் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நீங்கள் ஒரு சின்ன இருமலுக்கும் ஜலதோஷத்துக்கும் டாக்டரிடம் செல்லும் பழக்கம் உள்ளவர்களா? உங்களுடைய வயது 60ஆ? தயவு செய்து மருத்துவரிடம் செல்வதை நிறுத்தி விடுங்கள். என்ன நேயர்களே, ஷாக் ஆயிட்டீங்களா? தெரியும், எல்லாரோட மனசும் என்ன சொல்லும், 60 வயசுக்கு மேலே தானே நமக்கு பலவித நோய்களும் வருது, டாக்டர்கிட்ட அப்போ தானே போகணும், இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? நேயர்களே, இதுவும் மனசு சம்மந்தப்பட்டது தாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல நம்மளுடைய ஆயுசு கூடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம் மனதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நான் எல்லா டாக்டரையும் சொல்லலை, சில டாக்டர்கள் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன வியாதியை சொன்னாலும் வயசாச்சில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் மனசு என்னாகும், கண்டிப்பாக பாதிக்கப்படும், ஓ நமக்கு வயசாச்சு அப்படின்னு. அப்போ அந்த மருந்தை சாப்பிடும் பொழுதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, அதே மாதிரி தான் நினைப்பீங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த, நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது வந்து சிலர் வந்து வேதாந்தம் சித்தாந்தம்லாம் பேசுவாங்க, ஆனால் நான் வந்து என்னை போன்ற பாமரர்களுக்கு தான் இதை சொல்கிறேன், மனசை காப்பாற்றிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நேர்ந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். என்னோடய அம்மாவை நாங்கள் குரம்பட்டை ஒரு டாக்டர்கிட்ட காட்டியிருந்தோம். அவர் வந்து வடபழனியில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு போக சொன்னாங்க. சரி, கூட்டிகிட்டு போனேன். எதற்கு, நீரழிவு வியாதி, டயபெட்டிஸ்க்கு. அப்போ அங்கே போனதும் அந்த டாக்டர் ரேண்டம் டெஸ்ட் எடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு 400 இருந்துச்சு. உடனே டென்ஷன் ஆகிட்டு, என்னம்மா இது, நீங்கள் அறிவில்லை, ரொம்ப சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிடாதீங்கம்மா அப்படின்னா, பாருங்கள் 400 இருக்கு. இத்தனைக்கும் எங்கள் அம்மா வந்து வேதாந்தமும் சித்தாந்தங்களும் பேசுகிறவங்க. எப்போவுமே இது ஸ்தூல சரீரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கங்க. நான் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த ஸ்தூல சரீரம் கிடையாது, நான் அப்படிங்கிறது உள்ளே இருக்க ஆத்மா, ஆத்மாவுக்கு அழிவில்லை, உடம்பை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படிலாம் பேசுகிறவங்க. ஆனால் இந்த டாக்டர் இப்படி சொன்னதும் அவங்க மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி கண்ணில் அப்படி தண்ணி கொட்டுது என்ன பார்க்குறாங்க. சரி, எனக்கு என்னாச்சு, நம்ம பெற்ற தாய் கண்ணீர் விடுறாங்க அப்படிங்கும்போது நான் பொங்கிட்டேன். நான் என்ன சொன்னேன், டாக்டர் என்ன இப்படி சொல்கிறீங்க, அவங்க என்றைக்குமே வந்து ரொம்ப புவர் ஈட்டர், ஒரு 2 இட்லி சாப்பிட்டா அதிகம், அவங்க புவர் ஈட்டர், அவங்கள போய் விரதம் வேற இருப்பாங்க, கார்த்திகை விரதம், பௌர்ணமி விரதம், எல்லா விரதங்களும் இருப்பாங்க. எனக்கு அவ்வளோதாங்க ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விரதங்கள், வாரத்துக்கு 3 நாளாவது ஒரு விரதம் இருப்பாங்க. அதனால வந்து வெள்ளிக்கிழமை விரதம், அதனால நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அந்த டாக்டருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு நான் கேட்டதும். ஏன்னா டாக்டரை எதிர்த்து நம்ம வந்து நல்ல ஃபீஸ் கொடுத்து தான் போகிறோம், பணத்தை கட்டி தான் போகிறோம், ஆனால் அவங்களுக்கு என்ன, நிறைய பேரை பார்த்து அழுத்து போயிருக்கும் போலுக்கு. அவங்கள எதிர்த்து நம்ம பேசக்கூடாது. சில டாக்டர்களுக்கு, எல்லா டாக்டரையும் நான் சொல்லுங்க, சில டாக்டர்களுக்கு அவங்களுக்கு உடனே கெட்ட கோபம் வந்துருச்சு. அப்புறம் எப்படிமா சுகர் வரும், அப்புறம் எப்படி வரும் அப்படின்னு கோபமாக கேட்டாங்க. அப்போ எனக்கும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. டாக்டர் அதை நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும், நிறைய சாப்பிட்டா தான் சுகர் வியாதி வரும், டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் அம்மா புவர் ஈட்டர், ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த டாக்டர் கெட்டக்கும் வந்துருச்சு, அங்கே இருந்த நர்ஸுக்கும், போங்கம்மா அப்படின்ட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அதற்கு பிறகு 10 நாள் எங்கள் அம்மா சரியாக சாப்பிடல. அவங்க சாப்பிட்ற 2 இட்லியிலையும் குறைச்சிட்டாங்க, 1/4 இட்லி, 1 இட்லி, அழுது அழாத குறை தான், மனசு, அவங்களோட மனசு கெட்டு போச்சு. 10 நாளைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, சாப்பாட்டையும் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அப்புறம் நான் சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சேன்னு வைங்களேன், அவங்க டாக்டர் போட்டுமா, அது வேற டாக்டர்கிட்ட போவோம், பழமொழி நீங்களே எனக்கு சொல்லி கொடுத்துறீங்க, மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது சொந்த பந்தத்துக்கு மட்டும் இல்லை, இந்த இதை சொல்லியிருக்கிறது நம்ம யார் ஒருத்தர் மதிக்கலையோ அங்கே போகக்கூடாது, நீ இனிமே அந்த டாக்டர்கிட்ட நம்ம போக வேண்டாம், வேறு நல்ல இனிமையாக பேசக்கூடிய டாக்டர்கள் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணேன். ஆனால் நேயர்களே, 10 நாள் நீங்கள் மன உளைச்சலும் வருத்தத்திலையும் இருந்தீங்கன்னா ஆயுஸில் 20 நாள் கண்டிப்பாக குறையும். இதை நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா
ஆயுசில் 20 நாள் கூடும் கண்டிப்பாக. இது நம்ம மனசை பொறுத்த விஷயம். இதே மாதிரி எனக்கு நேர்ந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, என் பையனுக்காக அவன் சின்ன வயசில் ஹோமியோபதி டாக்டர், நான் ஏதோ டாக்டர் அப்படின்னா அலோபதி டாக்டரை மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. டாக்டர் எந்த டாக்டராக இருந்தாலும் எந்த மருத்துவராக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுமை வேணும். போனான், அவர் நல்லா தான் பேசினார் ஹோமியோபதி டாக்டர். ஆனால் கடைசியில் தெரியாமல் குழந்தை என் பையன் மாத்திரையை தொட்டுட்டான். அதுக்கு திட்டினார் பாருங்க, என்னையும் சேர்த்து திட்டினார். நான் ஒன்றும் சொல்ல, அவர்கிட்ட பேசாமல் என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போகமாட்டேன். எனக்கு நேர்ந்தது சொல்கிறேன் சொல்லு கேளுங்க. ஒரு மருத்துவர்கிட்ட போனேன் கண்ணுக்கு. அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் ரெண்டு கண்ணிலையும் ரொம்ப டெப்த்தாக கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னு கத்துனாங்க. எங்கள் கேட்ராக்ட் வந்திருந்தா அது என் பிழை கிடையாது இல்லை, எதுக்கு கத்துறாங்கன்னு எனக்கு புரியலை. சரி வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு பெரியவர் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி. அவங்க மிஸ்ஸஸ்க்கு நான் தெரியாதனமாக என்ன கேட்டேன், டாக்டர்கிட்ட இந்த வயசுலேயே வருமா அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் கேட்ராக்ட் வந்துச்சு அப்படிங்கிற என்னோடய சின்ன அறிவை வச்சு கேட்டுவிட்டேன். அவங்களுக்கும் வந்துருச்சு, எந்த வயசில் வேணாலும் வரலாங்க அப்படின்னு விரத்திட்டாங்க. அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நானும் வந்துட்டு கேட்டேன், அப்பா அவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க, காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆ படிக்கிறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினத்தந்தி, தினமலர், 3 பேப்பர் படிப்பேன்டே. அப்போது உனக்கு கேட்ராக்டே இல்லைம்மா, போம்மா நீ, கேட்ராக்ட் வந்தால் கண்ணை மறைச்சிரும், படிக்க முடியாது அப்படின்னு எனக்கு சுலபமாக புரிய வச்சார். நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வீடு வர வரைக்கும் ரொம்ப மனசு கலங்கிடுச்சு, நொந்து போயிட்டேன். ஸோ அவர் சொன்னார், இவ்வளோ எளிமையாக புரிய வச்சார் ஒரு பெரியவர், எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ நான் வந்து ஏதோ டாக்டர்களை மட்டும் சொல்லலைங்க, திரும்பவும் அதைத்தான் சொல்கிறேன். மதியாதா தலைவாசல் மிதியாதே அப்படின்னு அதுக்கு தான் சொல்லி வச்சுருக்காங்க. நம் மனசை நம்ம கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லி வச்சுருக்காங்க. டாக்டர்கள் மட்டும் இல்லை, சில சாமியார்கள், அதாவது சாமியார் என்று சொல்லப்படுவோம் போலிச்சாமியார்கள், அங்கேயும் நீங்கள் தயவு செய்து யாரும் போயிடாதீங்க. ஏன்னா அவங்க பேசும்போதே எப்படி சொல்லுவாங்க, நம்ம வந்து மூடர்கள் மாதிரியும் அவங்கள் வந்து இறைவனை நேர பார்த்த மாதிரியும் மிரட்டலாக பேசுவாங்க. அப்படிப்பட்டவர்களிடமும் நீங்கள் சிக்கிக்காதீங்க. இதுக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு சாமியாருங்க எங்கள் ஊரில், அவர் வந்து அதாவது எப்போ வந்து ஒரு நாற்காலி வச்சுருப்பார் மொட்டை மாடி மாதிரி ஒரு இடத்துல, அதில் போய் உட்காந்துட்டா அம்மா வந்து இறங்கிடுவாளாம். அவர் எல்லாருக்கும் சொல்லுவார் ஆர்வட்டம், எனக்கு என்னையும் போக சொன்னாங்க. நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது அந்த ஹெச்எம்ஏ சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, எனக்கு விருப்பம் இல்லை சாமியார்கள்ட்ட போகிறதெல்லாம், எங்கள் அப்பா போகக்கூடாதுன்னு என்றைக்குமே சொல்லுவாங்க. நீ வந்து மேலே இருக்க ஒரு சக்தியை, அது சிவனா பார்வதியா முருகனா பிள்ளையாரா அல்லாவா ஜீசஸா டிபார்ட்மெண்ட் போட்டு ரூம் ரூமாக உட்காந்துருக்காங்களோ அதெல்லாம் கிடையாது, அது நம்மளாக படைச்சிக்கிட்டது, நம்ம வந்து நம்மளாக அதை சொல்ல கற்பனையில் சொல்லிக்கிட்டது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. நீ வந்து மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினை, அதை மட்டும்தான் அவ்வளோதான், அதை மட்டும் நீ வணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் நான் சொன்ன எல்லா டீச்சர்ஸ்டையும் நீங்கள் இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு யாரும் கேட்கல. அப்புறம் ஒருத்தங்க மட்டும் இங்கே என்னை விட சின்ன வயசு, அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சாமியார்கிட்ட போகாதீங்க, என்றைக்காவது ஒரு நாள் உங்களை பிளாக்மெயில் கூட பண்ணலாம் அப்படின்னு. அவங்க வந்து அதை மனசில் வாங்கிக்கிட்டாங்க, ஆனால் ஒன்றும் சொல்ல போயிட்டு தான் இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் இவங்க போகும்போது அந்த சாமியார் என்ன செஞ்சாருன்னா, இந்த நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். அம்மா வந்துருச்சு அவருக்கு. அப்போ அவர் பெண்ணாயிருவார், அம்மா வந்துருச்சு. அந்த அம்மா வந்து, மகளே நீ வந்து படிக்கிற காலத்தில் ஒரு தவறு செய்திருக்க, அதை அம்மாட்ட சொல்லி அழு அப்படின்னுச்சான். அப்போ அவங்களுக்கு டப்பு டப்பு டப்புன்னு என் முகம் வந்துச்சான். ஐயையோ என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பிளாக்மெயில் பண்ண போகிறாங்கன்னு ஹிந்தி மிஸ் சொன்னாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சான். அது என்னன்னு அம்மாக்கே தெரியும் போது நான் என்ன சொல்லிங்கன்னா, அம்மாட்ட சொல்லியாடு அப்படின்னாரா அந்த சாமியார். இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. நேயர்களே, உங்களுக்கும் அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். என்ன, நம் மனதை கெடுக்கக்கூடிய, நம்மை மிரட்டக்கூடிய, அது டாக்டர்கள் இல்லை, சாமியார்கள் இல்லை, மந்திரவாதி இல்லை, உறவினர்களும் உங்களை மிரட்டி உங்களை அடிமைப்படுத்த, அடிமையாக இருந்தாலும் நம்ம மிரட்டி அடிமைப்படுத்த படுத்தினாங்கன்னா
நம்ம மனசு என்ன செய்யும், அழுதுட்டு இருக்குங்க. யாருக்கும் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. நம்ம மனசு என்ன செய்யும், நம்மளை இல்ட்ரீட் பண்றாங்க அப்படின்னாலே மனசு அழும். அப்ப நம்ம மனசு அழும் பொழுது நம்மளோட ஆயுசு குறையதான் செய்யும். ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்கள நட்புன்னு கூட நினைச்சிருக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களை வந்து டாமினேட் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அவங்களை தயங்காமல் வெட்டிடுங்க. ஆமாம், அந்த நட்பை வெட்டி விடுங்க. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, குழந்தை உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக இருக்கணும், நட்போட இருக்கணும். உங்களே அடிமைப்படுத்த நினைத்தால் அந்த உறவை வெட்டி விடுங்கள். உங்கள் ஆயுஸ் அப்போது தான் கூடும். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.